நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்தோடு தேர்தல் களத்தை சந்தித்து கூட்டணி கணக்கை தொடர்ந்தது திமுக தற்பொழுது அந்த நாற்பதுக்கு நாற்பது என்பதும் உறுதியாகி இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் கட்சிகள் பெற்ற வாக்குகள் எந்தெந்த கட்சிகள் அதிகபட்சமான எண்ணிக்கையில் வாக்குகளை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க எந்த கட்சிகள் வேட்பாளர்கள் படுதோல்வியை இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க இந்த டிஃப்ரென்சஸ் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் தொகுதியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதி இந்த தொகுதியில் தேர்தல் அரசியல்ல இந்த தேர்தலுக்கு முதல் முறையாக களம் காண்கிறார் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஒரு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறாரு அதற்கு பிறகு இரண்டாவது இடத்துல தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது இடத்துல ஜெகதீப் சந்த் சந்தர் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை விட பாஜக குறைவான வாக்குகளை பெற்று இருக்குது இப்போ ஏழு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தா மெயின் டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு புதிய வரலாறுன்னு தான் சொல்லணும் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளூர் குறைவான தொகுதி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதி விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் இந்த நொடியில் அவருக்கான வாக்கு ஒன்பது ஒன்பதனாயிரத்தி சொச்சம் பத்தாயிர அளவில் இங்கே வந்து ஐந்து லட்சத்துக்கு மேலே வாக்கு வித்தியாசம் வந்திருக்கு இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணத்தை சொல்லணும் ஒன்று காங்கிரஸ் சிம்பல் அடுத்ததாக அங்கே அதிமுக போட்டியிடலை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கு மூன்றாவதாக பாரத பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தென் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் ஸோ அதிமுக இரட்டை இலை இல்லாத ஒரு இடத்துல இந்த வாக்கு வந்திருக்கு கடந்த தேர்தலையும் கூட டாக்டர் ஜெயக்குமார் திடீர்னு வந்து கடைசி நேரத்தில் அவரை வேட்பாளராக நிறுத்தினாங்க அவரும் இதே மாதிரி ஒரு நாலு லட்சம் ஓட்டு வித்தியாச அளவுக்கு பண்ணியிருந்தார் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விகிதம்ன்றது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு தான் திருவள்ளுவரை பொறுத்தவரையிலும் சொல்லணும் இதுல இன்னொரு விஷயம் அதிகமான வாக்குகளை பெற்று பாஜகவை விட ஆமா நிச்சயமா நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க நான் திருவள்ளூர்ன்றது எங்கேயோ இல்லை சென்னைக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இது வந்து சென்னை ஏற்கனவே வந்து இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக களம் கண்டவர் இந்த எம்பியாக இருந்தவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் அவரும் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்த இடத்துல அதிமுக பின்னடைவே சந்திச்சிருக்க இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி சிட்டிங் எம்பி நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறாரு ராயபுரம் மனு ஓரளவுக்கு ஒரு பெயர் அறிமுகமான ஒரு பிரமுகர் தான் பால் கனகராஜ் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு கருதப்பட்ட ஒருவர் பின்ன பிஜேபியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் தேர்தல் நேரத்தில் வேட்பு மனு தாக்கல் போதெல்லாம் நிறைய பரபரப்புகள்லாம் செய்திகளில் வேட்புமனு நிராகரிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் நிறையா பேசினாங்க ஆனால் பிஜேபி இந்த தொகுதியில் எடுத்திருக்கக்கூடியது மிக சொற்பமான ஓட்டு தான் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக வெற்றி பெறுவது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை ஒரு அர்பன் கான்ஸ்டுவன்சியில் அதிமுகவோட வாக்கு குறிப்பாக ராயபுரம் மாதிரி பகுதிகள் ஜெயக்குமார் போன்றவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லாம் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி அங்கே அந்த வீழ்ச்சின்றது அதிமுக யோசிக்க வேண்டிய ஒன்று திமுக தன்னுடைய பலத்தை அந்த தொகுதியில் மீண்டும் நிரூபிச்சிருக்கு இந்த பொதுவாக இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றில் வந்து ப்ராட் சென்ஸில் சிலவற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய வரலாறு திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும் நாற்பதுக்கும் நாற்பது அப்படின்ற ஒன்று ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை இதே போன்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக தலைமையில் உருவாக்கி ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற வைத்தார் அந்த நாற்பதில் பெற்ற வெற்றி தான் மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சி அமைவதற்கே காரணமாக இருந்தது அதற்கு பிறகு எல்லோரும் நாற்பது நா நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு இலக்கு வைப்பாங்க கடந்த தேர்தலில் தேனி மிஸ் ஆனது அதற்கு முந்தைய தேர்தலில் அதிமுக பெருவெற்றி பெற்ற போதும் தருமபுரி கன்னியாகுமரி அவங்களுக்கு மிஸ் ஆச்சு இந்த தேர்தலில் தான் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பதுன்றது சாத்தியமாக இருக்கு நம்ம அடுத்த தொகுதியை பார்க்கலாம் அடுத்த தொகுதி தென் சென்னை தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த தொகுதியை சொல்லும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இங்கே வேட்பாளராக நிறுத்தினாங்க இதில் திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறாங்க ஜெயவர்தன் அவர்களும் ஒரு ஒரு டஃப் கண்டெஸ்டாக இருப்பாருன்னு யூகிக்கப்பட்டது இந்த தொகுதியில் இதுல கடைசி வரையிலும் ஜெயவர்தன் வந்து டெபாசிட் வாங்குவாரா அப்படின்னு சந்தேகக்கூடிய அளவுக்கு ஒரு லட்சம் ஓட்டை அவர் தாண்டதுக்கே ரொம்ப நேரம் ஆனது காலையிலேருந்து தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு ப பிரபலமான ஒரு பேராசிரியர் தமிழில் ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் ஓரளவுக்கு பரிச்சயமான முகம் தமிழிசை சவுந்தரராஜன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த தொகுதி ரொம்ப முக்கியமான ஒன்று சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகளும் இது இருக்கக்கூடியது வேலச்சேரி அந்த தொகுதி மயிலாப்பூர் அந்த தொகுதி தியாகராய நகர் மாம்பலம் பகுதி இருக்கக்கூடிய தியாகராயனர் அந்த பகுதி தான் ஸோ ட்ரெடிஷ்னலாக பிஜேபி அப்படின்ற ஒன்றுக்கு விடவும் அதிமுகவை தான் ஜெயிக்க போகுதுன்னு நினச்சி அதிமுகவுக்கு ஒரு மேல்தட்டு வாக்காளர்கள் பிஜேபி மனநிலை கொண்டவர்கள் கூட இதுவரையிலும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இப்போ தமிழிசை தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி நிற்கலாம்னு சொல்கிறப்ப ஒரு அப்பர் காஸ்ட் ஓட்டு திரட்சியாக அன்னைக்கு காலையில் ஏழுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து விழுந்தது அதனால தான் ஜ இங்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜெயவர்தன் வந்து டாக்டர் ஜெய ஜெயவர்தன் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயக்குமார் காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் இவர் ஜெயவர்தனும் ஒரு முறை எம்பியாக நின்று வென்றவர் அதற்கு பிறகு ஒரு பிரியாடை எம் எம்பியாக இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா மிக மோசமாக இது பண்ணியிருக்கிறார் அப்போ தென்சென்னையை பொறுத்தவரையிலையும் அதிமுக வாக்கு வங்கின்றது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தான் அதை விட பிஜேபிக்கு வாக்கு அதிகரிச்சிருக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கிங்கான ஃபேக்டர் வந்து எங்கெல்லாம் ஒரு விவிஐபி வேட்பாளரை பிஜேபி நிறுத்தியிருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏடிஎம் கேவை தேர்ட் பிளேஸுக்கு தள்ளி இருக்கு ஓகே ஸோ கட்சி ஓட்டு மட்டும்தான் ஜெயவர்தனுக்கு வந்திருக்கு இதுவரையிலும் திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது என் பிளாக்காக ஏடிஎம் இதுக்கு முன்னாடி போனது இந்த முறை அப்பர் காஸ்ட் ஓட் பிஜேபிக்கு போயிருக்கு ஏடிஎம் கேக்கு போகலை நீங்கள் வந்து அடர்த்தியாக பிஜேபி கூடுதலாக ஓட்டு வாங்கக்கூடிய பகுதினா தியாகராய நகர் அங்கே திமுக பலமாக இருக்காது பலமுறை வந்து திமுக ஆட்சி அமைச்ச போது கூட ஜெய அன்பழகன்லாம் தோற்றிருக்கிறார் ஓகே நீங்கள் அதேபோல் மயிலாப்பூர் மயிலாப்பூர் தியாகராய நகர் வேளச்சேரி மந்தவெளி இந்த பகுதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் நல்ல ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் வாங்கியிருக்கிறாங்க அந்த வித்தியாசம் அளவு கூட அதிமுக ஓட்டு வாங்கலை அப்படின்றது ஒன்று அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் கூட திமுகவோட ஓட்டை இங்கே பிடிக்க முடியலை ரெண்டு பத்து ஒன்று இருபத்தி மூணு அப்போ மூணு முப்பத்தி மூணு தான் அவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் இது பிஜேபி வந்து இரண்டாவது இடத்தை பிடிப்போன்ற ஒரு நம்பிக்கையோட தேர்தல் களத்தை சந்திச்சாங்க இது போல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதுக்காக தானே போடுறாங்க ஓகே ஒரு ஆளுநர் பதவியில் இருந்தவரை அழைச்சிட்டு வந்து இங்கே போடுறதுனுடைய நோக்கமே அவங்களுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒன்று கவர்னர் பதவியிலேயே அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் ஆனால் அதை விடவும் நின்று ஜெயிச்சு பார்க்கலான்றது அவருடைய ஆசை போன முறை தூத்துக்குடியில் படுதோல்வி அடைஞ்ச தமிழிசை சவுந்தரராஜன் டாக கனிமொழி அவர்கள்ட்ட தோற்றவங்க இப்போ தமிழச்சி தங்கபாணியிடம் தோற்றுருக்குறாங்க ஆனால் தோல்வி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓட்ஷார் என்பது தான் பிரச்சனை அடுத்த தொகுதி நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய சென்னை தொகுதி மிக முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டியிடக்கூடிய தொகுதி இன்கம்பன்ட் எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் திமுக சார்பில் இதில் போட்டியிட்டு மூன்று லட்சத்து பதினோராயிரத்தி இருநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அவருக்கு இட அடுத்த இடத்துல பார்க்கும்பொழுது பி செல்வம் பாஜக சார்பில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு தொடக்கம் முதலே முன்னிலையில் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இல்லை அவர் மத்திய சென்னையை பொறுத்தவரையும் திமுகவுடைய பாரம்பரியமான ஒரு தொகுதி அண்ணா நகர் ஆயிரம் விளக்கு திருவல்லிக்கேணி இப்படி வந்து அவருடைய துறைமுகம் தொகுதி இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி சார் இது வந்து என்னென்னா அப்படின்னையா அதிமுக அங்கே போட்டியிடல அதிமுக சார்பில் தேமுதிக போட்டிட்டு இருக்கு தேமுதிகாவோட பிரச்சனை வந்து விஜய பிரபாகரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரை தவிர்த்து மீது யாரும் அந்த கட்சியில பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல ஏன்னா திருவள்ளூர்லும் அவங்க பெருசாக சோ சோபிக்கலை இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பரிதாபமான ஓட்டை தான் தேமுதிக பெற்றிருக்கு டெபாசிட் வாங்குவாங்களா அப்படின்றதே சந்தேகத்துக்குரிய ஒன்று ஏன்னா பதினாறு சதவீத ஓட்டு டெபாசிட் வாங்க வேணும் ஸோ அதிமுக அங்கே போட்டியிடலை ரட்டையில் போட்டியிடலை அப்படின்றப்போ பாஜக வந்து கூடுதல் வாக்கப்பெறுது அதை விட முக்கியமானது வட இந்தியர்கள் ஒரு சவுகார்பேட்டை அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இது அங்கே திரட்சியாகவே சில பூத்தில் பிஜேபிக்கு வந்து கணிசமாக வா வாக்கு கொள்றத கடந்த தேர்தலில் பார்த்துருக்கோம் இந்த தேர்தல்லையும் அதுதான் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தயாநிதிமாறு நான்காவது முறையாக நாடாளுமன்றத்துக்கு போகிறார் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தேர்தல்